இன்றைய பாடத்தில் முந்தைய காலத்தில் கிராமங்களில் குடிமராமத்து பணிகள் நீர் சேமிப்பிற்கு உதவிய தகவல்களை குறித்து பார்ப்போம் மலரும் பூமி தொலைக்காட்சி வேளாண்மை பள்ளி மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு குடிமராமத்து தொடங்கலாமா என்ற பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் பின்க்கு தண்ணி பிரச்சனை பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மகிட்ட நிலவுது நமக்கு குடி தண்ணிக்கு பிரச்சனை பைசாபடி செய்ய முடியல நிலத்துக்கு அடியிலேயும் நமக்கு வந்து தண்ணி மட்டம் சரியாக மேலே ஏறி வரல நம்மகிட்ட ஏற்கனவே இருந்த கிணறுகள்லாம் எல்லாம் வறண்டு போச்சு எந்த கிணத்துலேயும் தண்ணி கிடையாது ஒரு கிராமத்தில் நூறு கிணறு இருக்குன்னா அந்த அந்த நூறு கிணற்றில் வந்து ஒரு நாலஞ்சு கிணத்துல தண்ணி இருந்தால் கூட பெரிய விஷயம் ஆகையினால் இந்த மாதிரி சூழ்நிலைல நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பணியை செய்யணும் இன்றைக்கு ஒரு மிகவும் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை கூட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது நான் ஒவ்வொரு பாடத்துலையும் அதை சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த நீர்நிலைகளை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏரிகளை குளங்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரைகளை பலப்படுத்தக்கூடியது அந்த கரைகளிலே செடிகளை நடுவது அப்படின்ற மாதிரி காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லோரும் நாம் பாராட்ட வேண்டும் இந்த முறை வந்து இது வந்து தொடரணம் இந்த முறைக்கு பேர் தமிழ் கலாச்சாரத்தில் வந்து குடிமராமத்துன்னு பேர் இந்த குடிமராமத்து முறையை நம்மக்கிட்ட இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து பொதுவான காரியங்களை செய்வார்கள் அதாவது பொதுவான வேலைகளை செய்வதற்கு தங்களுடைய உழைப்பை இலவசமாக அல்லது இனாமாக தருவதற்கு பெயர் குடிமராமத்தின் பேர் அதுதான் குடிமராமத்து இதில் இன்னொரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் குடிமராமத்துன்றது உங்களுக்கு தெரியும் பிட்டுக்கு மண் சுமந்த கதை தெரியுமா திருவிளையாட புராணம் படித்தவங்களுக்கு அது தெரியும் இல்லைன்னா செவி வழியாக ஒரு கதை கேட்டால் கூட அந்த விஷயம் நமக்கு புரியும் அதாவது வைகை ஆற்றுல வெள்ளம் வந்துடும் கரையெல்லாம் உடைச்சிட்டு போயிடும் இப்போ ராஜா வந்த பண்ணார் வீட்டுக்கு ஒரு ஆள் அந்த கரையை பலப்படுத்துவதற்கு அடைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி கேட்பார் அப்போ எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்துலேருந்தும் ஒவ்வொரு ஆளை வந்து அதில் வேலை செய்யறதுக்காக அனுப்புவாங்க அப்போ அந்த பகுதியில் ஒரு புட்டு சுட்டு விற்கக்கூடிய ஒரு வயசான ஒரு பாட்டி அந்த பாட்டிக்கு பேர் வந்தி பாட்டின்னு பேர் அப்போ அந்த பாட்டிக்கு பதிலாக அங்கே வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புறதுக்கு ஆள் இல்லை அந்த சமயத்தில் சிவபெருமான் வந்து மனித ரூபத்தில் அங்கே வருவார் அந்த பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறார் எனக்கு நீ பிட் பிட்டு கொடு நான் சாப்பிட்றேன் பிட்டுன்னா தெரியும்ல இப்போ நிறைய பேருக்கு அந்த புட்டுன்னா என்ன தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இப்போ மறுபடியும் பழைய பலகாரங்கள் பழைய உணவு முறைகள்லாம் இப்போ மறுபடியும் ஹோட்டலுக்கு வர தொடங்கி விட்டது அதனால் அந்த புட்டு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம் பிட்டு பிட்டுன்னு சொல்லுவாங்க பிட்டுக்கு மனுஷன் சில பேர் புட்டுன்னு கூட சொல்லுவாங்க அப்போ சிவபெருமான் வந்து அந்த பாட்டிக்கிட்ட கிட்ட கேட்குறார் எனக்கு வந்து புட்டு கொடு பாட்டி நான் சாப்பிட்றேன் உனக்கு பதிலாக வந்து நான் வந்து அந்த குடிமராமத்து வேலையில் நானும் போய் செய்கிறேன் அப்படின்னு அப்போது இந்த பாட்டி வந்து சரின்னு சொல்லிட்டு நிறைய புட்டு கொடுக்குது அவர் சிவபெருமான் வந்து அந்த அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நேராக வேலை செய்கிறதுக்காக போகிறாரு போயிட்டு வந்து நிறைய தட்டில் மண்ணை சுமந்து கொண்டு போய் கொட்டுறாரு கொஞ்சம் தான் செஞ்சுருப்பார் களைப்பாக இருக்குது உடனே அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு மரத்தடில் வந்து அப்படியே படுத்துடுறாரு படுத்து தூங்கிடறாரு நல்லா குரட்டை விட்டு தூங்குறாரு அப்போ ராஜா இந்த பணியெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக வராது வரும்பொழுது ஏடா ஒரு ஆள் வந்து இங்கே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நேராக வந்து அந்த குதிரையிலேருந்து இறங்கி தன் கையில் இருக்கக்கூடிய பெரம்புனால் அவரை அடிக்கிறார் அடித்த உடனே அது வந்து பரம்பொருள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தெரியாது அப்போ அந்த பெரம்பால் அடித்த அடி எல்லோருடைய உடம்பிலும் அந்த அடி பட்டது என்று ஒரு நம்முடைய புராணம் சொல்லக்கூடிய ஒரு கதை அது மாதிரி அந்த திருவிளையாட புராணத்தில் பிட்டுக்கு மண் சுமந்த கதை என்பது குடிமராமத்து அதுதான் குடிமராமத்து அதனால் அந்த பொதுவான காரியங்களுக்கு மக்கள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வது குடிமராமத்து இந்த குடிமராமத்து வேலையை பார்த்திங்கன்னா இப்போ நம்முடைய அரசாங்க திட்டத்துலேயும் இதை கொண்டு வந்துட்டாங்க இப்போ நபார்டு வங்கியின் மூலமாக நடக்கக்கூடிய நீருடி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் இதை முக்கியமான ஒரு விஷயமாக வச்சுருக்காங்க எந்த கிராமத்தில் இந்த பகுதி திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அதற்கு முன்னதாக அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொதுவான வேலையை செய்வதற்கு மனமுடையவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி இருந்தால் தான் அவர்களுக்கு வந்து அந்த கிராமத்தில் இந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துவார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஒவ்வொரு சமயத்திலும் பல்வேறு நிலைகளில் வந்து இப்போ எங்களுடைய நாங்கள் வேலை செய்த கிராமத்தில் கூட நபார்டு வங்கியோடு சேர்ந்து நாங்கள் இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ரெண்டு கிராமத்தில் வேலை பார்க்குறோம் ஒன்று சிக்கனாங்குப்பம் இன்னொன்று வந்து தும்பேரி இந்த ரெண்டு கிராமங்கள்லேயும் கூட நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் இந்த சிரமதானம் என்று சொல்லக்கூடிய அந்த குடிமராமத்து முறையில் வந்து சில வேலைகளை நம்ம நாங்கள் செய்தால் கூட அவ்வப்போது அந்த மக்களை ஒன்று திரட்டி வந்து நாங்கள் அந்த வேலைகளை செய்ய சொல்வது உண்டு அப்போ அவங்க மனசில் வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்ற மனசில் வந்து உள்ளுக்குள்ளே அவர்கள் வாங்கி கொள்ளுகிறார்கள் அதனால தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தும்பேரி கிராமத்தில் ஒரு விஷயம் நடந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்து இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த தடுப்பணி மண்ணால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணையை நீங்கள் பார்க்கலாம் அது வந்து அந்த தும்பேரி கிராமத்தில் மேல் பகுதியில் அண்ணா நகர் என்ற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் ரெண்டு மலை இருக்குது அந்த மலையினுடைய ரெண்டு மலைக்கு ஊடாக ஒரு ஓடை வருகிறது அந்த ஓடையில் வரக்கூடிய தண்ணி வந்து நேராக வந்து பாலாத்துக்கு போயிடும் அந்த தண்ணியினால் எந்த பிரயோஜனமும் இல்லை தொம்பேரி கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தால் கூட அதை பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அதற்கு குறுக்காக வந்து ஒரு அணை போட முடியுமா என்று அவர்கள் நெடுநாளாக அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தாங்க அது நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி நாங்கள்லாம் கூட ஆரம்பத்தில் அதை போய் பார்த்தோம் நபார்டு மூலமாக அதை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கூட யோசனை பண்ணோம் ஆனால் அதற்கு அதிகமான பொருள் செலவாகும்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் அதே சமயத்தில் அது நாங்கள் எங்களுடைய நீரொடிப்பு திட்டத்தினுடைய எல்லைக்குள்ளே அது இல்லை அதனால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டோம் அப்போ என்ன பண்ணாங்க ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதை நம்மளே செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்க முடிவு பண்ணிவிட்டு ஆச்சரியங்க நூற்றி முப்பத்தி நாலு மீட்டருக்கு இருபது அடி உயரத்துக்கு ஒரு பெரிய மண்ணாலான ஒரு தடுப்பணையை அவர்கள் வந்து கட்டி முடித்தாங்க ஜனங்களாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவர்கள் எல்லோருமே தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்தாங்க தும்பேரில் இருக்கக்கூடிய பெண் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து அதில் சேர்ந்து அதை உழைச்சி அது குறுக்க வந்து ஒரு அணையை மண்ணாலான ஒரு அணையை பெரிய அணையை போட்டிருக்கிறார்கள் இப்போ அந்த ஓடையில் கக்கலக்கான ஓடை என்று சொல்லக்கூடிய அந்த ஓடையில் வரக்கூடிய தண்ணி வந்து நேராக அந்த சாலை கடந்து வேறொரு ஓடையில் வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்போ அந்த ஓடையிலேருந்து வரக்கூடிய தண்ணி அதிகபட்சமாக அந்த தண்ணி வந்து ஒடப்பேரி என்ற ஒரு ஏரியில் வந்து சேகரமாகி மற்ற கிராமங்கள் வழியாக அது போகும் இனிமே நிறைய மழை வந்ததுன்னா அந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினைந்து கிராமங்களுக்கு மேலாக பயன்பெறக்கூடிய வாய்ப்பை வந்து அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க குடி மராமத்து முறையிலே உருவாக்கப்பட்டது என்பதை நான் இந்த சமயத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி அந்த தும்பேரி மக்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை இந்த நிகழ்ச்சியிலே நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அப்படி வந்து அந்த குடி மராமத்து முறை ஏற்கனவே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே நம்முடைய பண்பாட்டில் இருந்த ஒரு முறை அதை மீண்டும் நம்ம தொடங்குவோம் என்று சொல்லி இந்த பாடம் இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்